ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையும் மைசூர் அரண்மனை. மும்முடி கிருஷ்ணராஜ உடையார் அன்று காலை எழுந்ததிலிருந்தே மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார். கனவில் தோன்றி தன்னை வந்து தரிசிக்குமாறு சொல்லிய அபரோக்ஷ ஞானியை சந்திக்க போகும் உற்சாகத்தில் காணப்பட்டார். யாரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு வார காலமாக நினைத்து கொண்டிருந்தாரோ அவரே தனது கனவில் தோன்றி தன்னை அவரது முகாமிற்கு வர சொல்லியிருப்பதால் மகிழ்விருக்கும் தானே. மைசூருக்கு அந்த அபரோக்ஷ ஞானி வந்ததிலிருந்தே தினம் தினம் கூட்டம் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஏதோ பூஜை வேளையில் மட்டும் கூட்டம், பின்னர் இல்லை என்றில்லாமல் எந்நேரமும் அவர் தங்கியிருந்த ஜாகையில் கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அத்யந்த பக்தர். அனவரதமும் ஸ்ரீ குருராஜரை தியானித்து அந்த குருராஜரின் அருளால் அனுகிரகத்தால் பல மகிமைகளை புரிந்து வருபவர். ஸ்ரீ ராகவேந்திரரை பரிபூர்ணமாக நம்பி எந்த நிலையிலும் எது நடந்தாலும் அவரே கதி என்று திடமாக இருப்போர் அடுத்தவருக்கு என்ன கூறினாலும் ஆசீர்வதித்தாலும் அதிலே ஸ்ரீ குருராஜரின் அருளும் சேர்ந்தே இருக்கும். இந்த அபரோக்ஷ ஞானியோ தாம் எங்கு சென்றாலும் பூஜா தேவதைகளினுடைய மிக முக்கியமான சம்புடத்தையும் இன்னொரு சுவாமி பெட்டியில் வைத்து எடுத்து செல்ல தவறுவதில்லை, பூஜிக்க தவறுவதில்லை, அஸ்தோதகம் கொடுக்க தவறுவதில்லை. அப்படி அவர் எடுத்து செல்வது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகை. இந்த மிருத்திகையில் என்னென்ன வகை உண்டு, ஒவ்வொன்றையும் எப்படி போற்ற வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும் என்கின்ற விபரங்களை காட்பாடி அத்தியாயத்தில் விபரமாக எழுதியிருக்கிறேன். இவர் கொண்டு வந்துள்ள மிருத்திகை மந்திராலய மூல பிருந்தாவனத்து மிருத்திகை. இந்த மிருத்திகை பலத்தினால், மிருத்திகையை பூஜிக்கும் பலத்தினால், ஸ்ரீ ஹரிவாயு குருக்களின் கருணையினால் இவர் சொன்னதெல்லாம் நடக்கிறது. இவர் விஜயம் செய்யும் இடத்தில் உள்ள இடர்கள் எல்லாம் விலகுகிறது. அதனால்தான் இவர் எங்கு சென்றாலும் இவரை தரிசிக்க அருள் பெற கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் மைசூரில் இவர் முகாமிட்டிருந்த காலங்களில் இவரை தரிசிக்க திரளான பக்தர்கள் திரண்டனர். இந்த விஷயம் மகாராஜா கிருஷ்ணராஜ உடையாரின் கவனத்திற்கு வந்தபோது அவரும் இவரை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். தாம் ஒரு ராஜா, தாமே சென்று தரிசித்தால் அது நன்றாக இருக்காதே, அல்லது அவரையே அரண்மனைக்கு வரவழைக்கலாமா, என்ன சொல்லி வரவழைப்பது, சந்நியாசியாக இருந்தால் பாத பூஜை என்று சொல்லி வரவழைக்கலாம். ஆனால் தமக்கு ஒரு உபாயம் வேண்டி தானே தரிசிக்க துடித்து கொண்டிருந்தார். அரண்மனை முழுக்க செல்வம் இருந்தும் ஏவல் புரிய ஆட்கள் இருந்தும் அவர் மீது, அரண்மனை மீது யாரோ ஏதோ ஏவி விட்டதை போன்றதொரு நெருடல் அவருக்கு இருந்தது. ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் சோமசூரியோ பராகேச புஷ்யார்காதி சமாகமே யோனுத்தம் அமிதம் ஸ்தோத்திரம் அஷ்டோத்திர சதம் ஜபேத் பூத பிரேத பிசாசாதி பீட்டா தஸ்யா ந ஜாயத்தே என்பார். அதாவது புண்ணிய காலமான கிரகண காலத்திலோ அல்லது புஷ்ய நட்சத்திரம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ எவன் ஒருவன் இதை 108 முறை ஜபம் செய்வானோ அவனுக்கு பூதம் பிரேதம் பிசாசு முதலியவற்றால் பீடை ஏற்படாது என்கிறார். அதனால்தான் அந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகையை வைத்திருந்ததனால்தான் தொடர்ந்து 7 குழந்தைகளை கொன்ற பிரம்மராட்சசம் 8வதாக பிறந்த குழந்தையை கொல்ல வீட்டினுள் செல்ல முடியாது தவித்தது. அந்த பெட்டியில் ஏதோ வைத்திருக்கிறாயே, அதை எடுத்துவிடு, உனக்கு என்ன வேண்டுமோ தருகிறேன் என்று அது சொல்ல ஸ்ரீ ராகவேந்திரரின் சீடரும் அந்த மிருத்திகை அடங்கிய சம்புடத்தை எடுப்பதாகவும் தமக்கு பொண்ணும் பொருளும் எடுத்து வருமாறும் சொல்லி பிரம்மராட்சசம் அதே போல் வந்து நிற்க அந்த மிருத்திகையை எடுத்து நீரில் கரைத்து அதன் மீது தெளிக்க அது நற்கதி அடைந்தது. சீடனுக்கும் பொண்ணும் பொருளுமோடு அவ்வீட்டில் இருந்த நங்கையும் மனைவியாக கிடைத்தாள் என்னும் நிகழ்வை முதல் பாகத்தில் விரிவாக கண்டோமல்லவா. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகிமை வாய்ந்த ஸ்ரீ ராகவேந்திரரின் மிருத்திகையை வைத்திருந்ததனால் அந்த அபரோக்ஷ ஞானியை எப்படியாவது தரிசித்து விட வேண்டும், அதற்கென்ன வழி என்று தெரியாது விழி பிதுங்கி கொண்டிருந்த போதுதான் அந்த அபரோக்ஷ ஞானியே மகாராஜாவின் கனவில் வந்து தன்னை சந்திக்குமாறு கூறியிருந்ததனால் ஸ்ரீ கிருஷ்ணராஜ உடையார் அவரின் மீது மேலும் பக்தி கொண்டு புறப்பட தயாராகி கொண்டிருந்தார்.
உண்மையில் அபரோக்ஷ ஞானியும் அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தார். மகாராஜாவிற்கு வேண்டியது இவரிடம் இருந்தது, இவருக்கு வேண்டியது அரண்மனையில் இருந்தது. மகாராஜாவிற்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு தெரியும், இவருக்கு என்ன வேண்டும் என்பது தொடர்ந்து படித்தால் புரியும். கனவில் அவராகவே வந்து அழைத்திருந்தாலும் மன்னர் மாறு வேடத்தில் அந்த அபரோக்ஷ ஞானியை சந்திக்க சென்று கொண்டிருந்தார். வழியில் யாராலும் அவரை மன்னர் என்று அடையாளம் காண முடியவில்லை. எளிமையான தோற்றத்தில் வந்த மன்னர் அபரோக்ஷ ஞானி முகாமிட்டுள்ள வீட்டின் முன் எல்லோரையும் போல திண்ணையில் அமர்ந்திருந்தார். அபரோக்ஷ ஞானி அப்போது தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். தியானம் முடிந்ததும் அவருக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. மகாராஜா தம்மை காண வந்திருக்கும் கோலம் புலப்பட்டது. உடனே தனது உதவியாளரிடம் மன்னரின் உடுப்புகளையும் நிறத்தையும் சொல்லி அவரை உள்ளே அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். இத்துணை பேர் இருக்கையில் தன்னை மட்டும் வந்து அழைத்ததும் மன்னருக்கு ஆச்சரியமாயிருந்தது. காரணத்தை கேட்டதும் அதற்கு உதவியாளர் சொன்ன பதிலால் மன்னர் மேலும் ஆச்சரியமடைந்தார். உள்ளே சென்று ஞானியை நமஸ்கரித்து, எல்லோரையும் போல் நானும் வரிசையில் வரலாம் என்றிருந்தேன். தாங்கள் எப்பேற்பட்ட ஞானி என்பது இப்போது அனுபவபூர்வமாய் தெரிந்து கொண்டேன் என்றதும், எல்லாம் இங்கிருந்துதான் என்பதைப் போல பூஜா பெட்டிகளையும் ருத்திகையுள்ள சம்புடத்தையும் காண்பித்தார். தாங்கள் எனது அரண்மனைக்கு எழுந்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்தார் மன்னர். அதன்படி மறுநாள் பூஜை பெட்டி மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகை அடங்கிய சம்புடத்துடன் அரண்மனைக்கு சென்றபோது அபரோக்ஷ ஞானிக்கு தடபுடலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலர்களெல்லாம் பூத்து குலுங்கிய மகோன்னத காலம் அது. அரண்மனை முழுவதும் மலர்களால் அலங்கரித்ததனால் அந்த நறுமண வாசனை பலவித மலர்களின் வாசனை நாசியை நிறைத்தது. அபரோக்ஷ ஞானி உள்ளே வந்ததும் அந்த மலர்களின் நறுமணம் எங்கு சென்றதோ தெரியவில்லை. அந்த அளவிற்கு அந்த ஞானியின் மீது நறுமணம் வீசியது. சித்த புருஷர்களுக்கு இது சாத்தியமே. கஸ்தூரி, புனுகு, ஜவ்வாது போன்றவை உபயோகிக்காமலேயே அவ்வாசனை அபரோக்ஷ ஞானி மீது வந்தது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த அரண்மனைவாசிகள் அந்த ஞானியின் பின்னேயே சென்றனர். அரண்மனையின் ஈசான்ய மூலைக்கு சென்றதும் மன்னரை நோக்கி, இங்கே அகழ்ந்தெடுக்க வேண்டும் என ஓரிடத்தை காட்டினார் ஞானி. கிருஷ்ணராஜ உடையாரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தோண்டிய போது சுமார் ஒரு ஆள் உயரத்திற்கு மண் எடுத்த போது அங்கே ஜொலி ஜொலித்த வண்ணம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் கிடைத்தது. அதை எடுத்து சுத்தம் செய்து அன்றைய பூஜையில் வைத்து அபிஷேக ஆராதனைகளை செய்ததும் மன்னர் அகமகிழ்ந்து அந்த விக்கிரகத்திற்கு முத்து ரத்ன ஆபரணங்களை தந்து அணிவிக்கச் செய்து அழகு பார்த்து மகிழ்ந்தார். மகாராஜரே, உங்கள் அரண்மனையில் எனக்கு தேவையான ஒன்று இருக்கிறதென்று அறிந்து அதற்காகவும் தான் இங்கு வந்தேன். அது இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம்தான். தருவீர்கள் தானே? விக்கிரகத்தை மட்டும் தாங்கள் எடுத்து செல்ல இயலாது. ஓஹோ, தாங்கள் தந்த முத்து ரத்னத்தோடு எடுத்து செல்ல வேண்டும், அவ்வளவுதானே? ஆமாம், அந்த பாக்கியத்தை எனக்கு அருள வேண்டும் என்று மும்முடி கிருஷ்ணராஜ உடையார் கூறியதும், நானும் உங்களுக்கு இப்போது ஒரு பொக்கிஷத்தை தரப்போகிறேன். அது உங்கள் மனதில் இருக்கும் ஒரு பிரமையை கட்டாயம் போக்கிவிடும். போக்கக்கூடிய சக்தி இருப்பதைத்தான் ஸ்ரீமத் அப்பன்னாச்சாரியர் பூத பிரேத பிசாசாதி பீடா தஸ்யா ந ஜாயத்தே என பாடியுள்ளார் என்று சொல்லி தாம் தயாராய் கொணர்ந்திருந்த சிறிய பிருந்தாவனத்துள் தம்மிடம் பூஜையில் இருந்த மிருத்திகையை மன்னர் தந்த சிறிய வெள்ளி சம்புடத்தில் வைத்து அதற்கு எல்லாவித பூஜைகளும் செய்து மகாராஜாவின் பூஜையறையில் வைத்தார். மகாராஜா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மூல மிருத்திகையுடன் கூடிய சல பிருந்தாவனம் இது. ஸ்ரீ குருராஜரே, உங்கள் அரண்மனையில் இருப்பதற்கு ஈடானது இது. அலங்கார பொருள் அல்ல, பூஜைக்கான புனிதமானது. நல்ல பூஜைகளை வைத்து தினமும் அஸ்தோதகம் அளிக்க வேண்டும். பூஜை அறையில் இருப்பதை நீங்கள் வணங்குவதோடு நில்லாமல் முறையான பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அபரோக்ஷ ஞானிகள் சொன்னதும், எங்கள் மைசூரில் மாத பூஜகர்களுக்காக பஞ்சம். நாளை முதலே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பான பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணராஜ உடையார் சொன்னதும், தீர்த்தம் தந்து தீர்த்த பிரசாதம் முடிந்து பூமி கடியில் கிடைத்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகத்தோடு அபரோக்ஷ ஞானிகள் அரண்மனையிலிருந்து தமது முகாமிற்கு ராஜ மரியாதைகளுடன் வந்து சேர்ந்தார்.
அப்ரோக்ஷ ஞானிகள் அப்ரோக்ஷ ஞானிகள் என்று இந்த அத்தியாயம் முழுக்க எழுதியிருந்தாலும் அவர் யார், அவரது நாமம் என்ன என்று ஒரு இடத்திலும் குறிப்பிடவில்லை. அப்ரோக்ஷ ஞானி என்றால் குருவின் அருளால் நினைத்தது போல் தெய்வ தரிசனம் பெறுவதோடு நடந்ததை, நடப்பதை, நடக்கப் போவதை அறிந்தவர் என்று பொருள். மைசூர் மகாராஜா இவரை காண வேண்டும் என்று துடித்தபோது இவரே அவரது கனவில் சென்றது. மாறு வேடத்தில் வந்த மன்னரின் உடுப்புகளை கூட சொல்லி அழைத்தது. அரண்மனை ஈசான்ய மூலையில் பூமிக்கடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பதை அறிந்து கேட்டு பெற்றதெல்லாம் அப்ரோக்ஷ ஞானிகளால் தான் முடியும். ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் பலத்தால் அவரால் இத்தனையும் சாதிக்க முடிந்தது. இனி அவரை, அவரது வாழ்வை, அவர் புரிந்த அற்புதங்களில் சிலவற்றை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காண்போம்.